அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியாகும். காஞ்சிபுரம் பகுதி முழுவதுமே சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவிற்குள் வருகின்றன. இது வேறு மாவட்டமாக இருந்தாலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்குள் காஞ்சிபுரம் மாவட்டம் கூட வருகிறது. திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், திருமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகள் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற பகுதிக்குள் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009 ஈழப் பிரச்சினை உச்சகட்டத்தில் இருந்த கட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஆனது வென்றிருக்கிறது. 41.99% வாக்குகளை பெற்று வென்றிருக்கிறது. திமுகவானது 40.32% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது. திமுக 13.17% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக பெருமளவிலான வாக்குகளை பிரித்ததே திமுக கூட்டணி 28 தொகுதிகளில் வெற்றி பெற காரணமாக இருந்திருக்கிறது. பின்னாளில், அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா விஜயகாந்துடன் கூட்டணி வைத்து பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 14 ஜெயலலிதாவின் இலவச திட்டங்களுக்கு சாதகமாக இருந்ததனாலும், எதிர்கட்சிகள் பிரிந்து போட்டியிட்டதனாலும் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார். இலவசம் மட்டுமே காரணமில்லை. ஜெயலலிதா சுமார் 45% வாக்குகளை பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 31.74% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது. திமுக பிஜேபி கூட்டணி சார்பில் போட்டியிட்டு சுமார் 19% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது. தனித்து போட்டியிட்டு 3% வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடித்திருக்கிறது. ஜெயலலிதாவின் இலவசம் மற்றும் எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்தது ஆகியவை ஜெயலலிதாவுக்கு சாதகமாக அமைந்து அவர் வென்றிருக்கிறார். 2019 ஆளும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான எதிர்ப்புகளை வீசியதால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 55% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியானது சுமார் 32% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தமிழர் 5% வாக்குகளை பெற்றிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் இங்கு போட்டியிடவில்லை என்று நினைக்கிறேன். மக்கள் நீதி மய்யம் 38 தொகுதிகளில் போட்டியிட்டதாக கூறப்பட்டது. அவர்கள் போட்டியிடாத ஒரு தொகுதி காஞ்சிபுரமாக இருந்திருக்கலாம். முடிவுகளை வைத்து பார்க்கும்போது இங்கே திமுக அதிமுக இரண்டுமே பலம் வாய்ந்த கட்சிகள் என்பது நமக்கு புலனாகிறது. செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும், காஞ்சிபுரம், உத்தரமேரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் உள்ளன. இது காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்படுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட தொகுதி. அப்படி பார்த்தால் எல்லா சட்டமன்ற தொகுதிகளும் பழைய ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உள்ளேயே வருகின்றன. காஞ்சிபுரத்தின் மாவட்டத்தின் மற்றொரு தொகுதியான ஸ்ரீபெரும்புதூரானது சென்னையின் மேற்கு பகுதிகளை இணைத்து ஸ்ரீபெரும்புதூர் சட்டம் நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக ஆகியவை முதல் 2 இடங்களில் உள்ளன. சமபலத்துடன் மாறி மாறி வெற்றி பெற்று வருகிறார்கள். அடுத்த இடத்தில் தேமுதிக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இங்கே பலத்துடன் இருக்கிறார்கள். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக இங்கே தனித்து போட்டியிட்டு 13% வாக்குகளை கைப்பற்றியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது திமுக வேட்பாளர் ஜி செல்வம் அவர்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொழில் வளம் மிக்க பகுதிகள் வருகின்றன. சென்னையின் வளர்ந்து வரும் பகுதிகளான திருப்போரூர் போன்றவையும் உள்ளன. மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகியவை சென்னையுடன் புறநகர் ரயில் வழியாகவும் இணைக்கப்பட்டுள்ளன. கிழாம்பக்கம் பேருந்து நிலையம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே வருகிறது. வண்டலூர் உயிரியல் பூங்கா போன்றவையும் இங்கேயே வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவானது இங்கு 36.5% வாக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அதாவது திமுக கூட்டணி குமுதம் கருத்து கணிப்பின்படி முதலிடத்தில் உள்ளது. அதிமுகவானது 27.83% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது. அதாவது அதிமுக மட்டும் தனித்து சுமார் 28% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது. நாம் தமிழரானது 10.83% வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது.
தேமுதிக 7.92% வாக்குகளுடன் நான்காம் இடத்தை பிடிக்கிறது. 2009 தேமுதிக 13% வாக்குகளை பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது பாதியாக தேமுதிகவின் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. 5வது இடத்தை பிஜேபி 5.31% வாக்குகளுடன் பெறுகிறது. 6வது இடத்தை பாமக சுமார் 5% வாக்குகளுடன் பெறுகிறது. 7வது இடத்தை நோட்டோ பெறுகிறது. நோட்டோவானது 4.42% வாக்குகளை பெறுகிறது. தினகரனின் அமமுக 2% வாக்குகளை பிடிக்கிறது. ஆட்சி மோசம் என்று 44% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று 32% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் என்று 24.8% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சி மோசம் என்று 44% பேர் தெரிவித்திருந்தாலும் அவர்களின் வாக்கு பிரிந்து செல்வதே இங்கு திமுக கூட்டணி முந்த காரணம் ஆகும். திமுக, தேமுதிக, பாமக போன்றவை இங்கே கூட்டணி வைத்தால், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக கூட்டணியானது சுமார் 41% வாக்குகளை பெறுகிறது. அதாவது திமுக கூட்டணியை விட 4.5% வாக்குகளை அதிகம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் பாமக பிஜேபியுடன் சேர்வது போன்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பாமக பிஜேபி கூட்டணிக்கு பாமக கட்சி தொண்டர்களுடைய எதிர்ப்பு உள்ளதால் அது ஏற்படுமா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. பாமக மதில் மேல் பூனையாக இருக்கிறது. அது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிய வரும். அதிமுக பக்கம் செல்கிறதா, பிஜேபி பக்கம் செல்கிறதா என்று. அதிமுக தேமுதிகவானது அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. நாம் தமிழர் 10.83% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்படி பார்த்தால் நாம் தமிழரானது இந்த தேர்தலில் சராசரியாக 10% மேல் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியையாவது தேர்ந்தெடுத்து, அதாவது சீமான் கடந்த முறை போட்டியிட்ட திருவற்றியூர் அமைந்துள்ள வடசென்னையை தேர்ந்தெடுத்து கவனம் செலுத்தி இருந்தால் அவர்கள் ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. வாக்குகளை பெறுவதனால் இந்த அரசியலில் ஒரு கூட்டணி போவதற்கு தான் பயன்படும். தனித்து நிற்கும்போது சோர்த்து போகாமல் இருக்க இது போட்டு ஒன்றெண்டு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து களப்பணிகளை செய்தால் வெற்றியும் பெறலாம். இதை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாமக கூட்டணி அமைந்தால் அவர்களை வெற்றி பெறுவார்கள். கூட்டணி அமையாவிட்டால் கொஞ்சம் இழுபறி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி அமைந்தாலே அவர்கள் சுமார் 35% வாக்குகளை பெறுகிறார்கள் என்பதும், 36.5% மேல் வாக்குகளை பெறுகிறார்கள். திமுக கூட்டணி அமைந்தாலே அவர்கள் 35.75% வாக்குகளை பெறுகிறார்கள். திமுக கூட்டணி 36.5% வாக்குகளை பெறுகிறது. அதாவது அவர்களை விட 0.75% வாக்குகளை அதிகம் பெறுகிறார்கள். திமுக ஆட்சி மோசம் என்று 44% பேர் கருத்து தெரிவித்திருப்பதும் திமுகவிற்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே நேரத்தில் பாமக கூட்டணியை விட்டு விலகி செல்வது அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்டாக உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுக கூட்டணி அமைந்தாலே அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்தாலே இழுபறி ஏற்படுகிறது. மற்றும் அதிமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையை சேர்த்து அதிமுக வெற்றி பெறலாம். ஆனால் தேமுதிக பாமக இரண்டுமே கூட்டணிக்கு வராமல் சென்றால் அதிமுக இங்கே தோல்வியடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாராவது ஒருவர் வந்தாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டியை கொடுப்பார்கள். இரண்டு பேரும் வந்தால் வெற்றி உறுதி. திமுக கூட்டணியை பொறுத்தவரை ராஜ்யசபா எம்பி சீட் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பாமக, தேமுதிக இரண்டுமே ராஜ்யசபா எம்பி சீட்டுகளை கேட்கிறார்கள் என்று. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கூட்டணி உறுதியான பின்னரே இங்கு கடும் போட்டி நிலவுமா அல்லது திமுக வெல்லுமா என்பது தெரியும்.